ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமினேஷனுக்கு ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட்டு அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நவம்பர் 30th எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க எக்ஸாமினேஷன் டேட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அது வந்து டிசம்பர் 4 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படின்றப்ப நமக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற இன்ஃபர்மேஷனை சீக்கிரமாக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி மட்டும் ஆன்லைனில் அவங்க ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் டேட் சேஞ்ச் ஆகுறதுனால நமக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதும் லேட்டாக தான் நமக்கு அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டவுன்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹால் டிக்கெட் ஒன்ஸ் அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் வரும். ஒன்று நமக்கு மொபைலில் மெசேஜ் வரலாம், இல்லை இமெயிலில் அனுப்பலாம். அதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் 19th நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஹால் டிக்கெட்டும் இன்னும் 1 weekக்குள்ளே நமக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா என்னென்ன ஒர்க்கெல்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்றத பற்றி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்போ வரைக்கும் அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான சேலரி என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் நமக்கு 11,100 ரூபாலேருந்து 35,000 ரூபா வரைக்கும் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் 11,100 ரூபா நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட அகவிலைப்படி 34% அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 3,000க்கு மேலே வரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஹோம் ரெண்ட் வந்து 700 லேருந்து 800 வரைக்கும் கொடுப்பாங்க. எல்லாம் அடிஷ்னலாக சேர்த்து உங்களுக்கு கைக்கு ஃபஸ்ட்டு மாத சேலரி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஒரு 17,000 ரூபாலேருந்து 18,000 ரூபா வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வச்சு நெக்ஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நமக்கு கால் பண்ணி நேராக தான் வந்து வாங்க சொல்லுவாங்க. ஒன்று வந்து நம்ம விஏஓ ஆஃபீஸ்க்கு போய் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லை ஆர்ஐ ஆஃபீஸில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜாபில் ஜாயின் பண்ணுற அன்னைக்கு விஏஓ ஆஃபீஸர்கிட்ட நம்ம போய் அதை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று நம்ம லெட்டர் எழுதி சப்மிட் பண்ணணும், இல்லை டேரெக்டாக அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரே நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்க என்ன ப்ராசஸ் பண்ண சொல்கிறாங்களோ அதை தான் பண்ணணும். நம்ம ஒன்ஸ் ஜாபில் போய் ஜாயின் பண்ணதை அந்த ஏரியாவில் உள்ள விஏஓ ஆர்ஐ எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ண உடனே உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்கில் உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து 5th தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இதில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த கிராம உதவியாளர் அப்படின்ற போஸ்டிங்க்கு அடுத்த போஸ்டிங் வந்து விஏஓ தான், கிராம நிர்வாக அலுவலர். அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதனால வந்து இப்போ நீங்கள் 5th தான் பாஸ் பண்ணியிருக்கீங்க, 5th 6th அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 10th எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த இதில் ப்ரொமோஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து 10th மேலே குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த போஸ்டிங் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் எல்லாமே இருக்கும். நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதி அதுக்கப்புறம் விஏஓவாக நீங்கள் மாறிக்கலாம். இன்னும் இந்த போஸ்டிங்கில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தகவல்கள் எல்லாமே நம்ம அந்த போஸ்டிங்க்கு அந்த ஆஃபீஸ்க்கு போனால் தான் தெரியும். அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.